ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மணி அர்னிங் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்போட நேம் என்ன பார்த்தீங்கன்னா சைபர். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட ஆப்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்பில் என்ன ஒரு ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் லாகின் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அவங்க 300 பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கேம்லாம் விளையாட தேவையில்ல. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டெய்லி கிளைம் பண்ணி, இப்போ நீங்கள் 300 பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 600. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுமே நீங்கள் மணி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறீங்க. நீங்கள் லாகின் பண்ணும்போதே உங்களுக்கு 300 பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ அந்த 300 அப்படியே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போதும். ஏன்னா நம்ம அவங்க ஃப்ரீயாக ஒரு 300 நம்மளால வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ அந்த 300 இன்வெஸ்ட் பண்ணி 300 ஃபர்ஸ்ட் பிளான் 200-500 இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவோம் டபுளாக கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 300 பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா இப்போ போடுறேன். ஸோ உங்களுக்கு லைவ்ல வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் போட்டு காட்டுறேன். போட்டு அப்படியே கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த மணி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மணி நம்ம கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் சொல்லி கொடுத்துறேன். ஸோ கிளைம் பண்ணி பார்த்தீங்கன்னா 300 இன்வெஸ்ட் பண்ணனா 600 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளைம் ஆயிடும். டெய்லியும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ கிளைம் பண்ணிக்கலாம், டெய்லியும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிளைம் பண்ண முடியுதுல்ல அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. டெய்லியும் போய்ட்டு நம்ம போய்ட்டு 14 hours கொண்டு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 times பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணலாம். ஸோ இத்தனை 10 days 1000 rupees கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டேஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அந்த டைமில் போய்ட்டு நம்ம போய் கிளைம் பண்ணிட்டு நமக்கு ஆட் பார்த்தீங்கன்னா ஆயிரும். அதில் போய் நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணலாம். வித்ரா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூபிஐ, பேங்க் ட்ராவல், ஐஎஃப்எஸ்சி கூட எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஆப்புக்குள்ளே போய்ட்டு பார்த்துருவோம். ஸோ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்புறம் எப்படி வித்ரால் ஆப்ஷன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கமெண்ட்டில் வந்து கேட்கக்கூடாது. ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வித்ரால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா போடல, அது வந்து செகண்ட் வீடியோ போடுறோம். ஆல்ரெடி வீடியோ பார்த்தீங்கன்னா லென்த் அது, ஆனால் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அதை வந்து கவர் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சின்ன வீடியோ தான். நம்ம கடைசியில் பார்த்தீங்கன்னா வித்ரா ஆப்ஷன் எப்படி வித்ராப்படுறது எல்லா டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து சொல்லிடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க ஓகேங்களா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் தான் பார்த்தீங்கன்னா வரும் இன்டர்ஃபேஸ். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வித்ரா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அப்படி ஸ்க்ரோல் பண்ணி கேட்டுருக்கோம்னா மேலே பார்த்தீங்கன்னா 300 rupees ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் இனிமேல் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட்குள்ளே போயிட்டீங்கன்னா ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். சைபர் அப்படிங்கிற ஆப் பார்த்தீங்கன்னா ஏபிகேல பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். அதை டவுன்லோட் ஆகிட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுமே ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அது அலோ இன்ஃபர்மேஷன் பர்மிஷன் அஸ்லாம் கேட்கும், அதெல்லாம் அலோ கொடுத்துருப்பேன். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருந்தோம், செகண்ட் டைம் லாகின் பண்ணும்போது இதில் கொடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்னா ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பர் உங்களோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டு போங்க. கீழே பார்த்தீங்கன்னா கோடு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா சென்ட் கோடு அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோடு வரும். ஒரு 10 seconds இல்லை 20 seconds பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கோடு வரும். ஸோ இன்னும் எனக்கு பார்த்தீங்கன்னா கோடு வரல. ஸோ கோடு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அந்த 4-digit கோடை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போடலாம். போட்டு பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. போட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெஃபர் கோடு உங்களுக்கு இருக்காது. இப்போ சப்போஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னா உங்களோட கோடு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு போடுவாங்க. இப்போ நான் ரெஃபர் கோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 300 பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இந்த 300 தான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன 300. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா உங்களால் வித்ட்ரா பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங்கில் 300 கொடுத்தாங்கன்னா ஸோ அது மணி தான், பட் அந்த மணி வச்சு நீங்கள் ப்ளே தான் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இன்வெஸ்ட் யாரும் அந்த இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நிறைய பேர் கேம் விட மாட்டேங்கிறதுக்காக அந்த ஆப்காரங்க பார்த்திங்கன்னா 300 ஃப்ரீயாக தராங்க, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் வித்ரா பண்ண முடியாது. அந்த 300 வச்சு விளையாடி அதில் ஏர்ன் பண்ணுற மணி வந்து நம்ம வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ 200 பார்த்திங்கன்னா வித்ரா வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் தான். ஸோ 300, 1500, ஸோ இதெல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா அமௌண்ட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கிடைக்கும் மாதிரி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10 days, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10 rupees அப்படியே கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ 300 இன்வெஸ்ட் பண்ணணும்னா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 600 பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 500 பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா டெய்லி பார்த்தீங்கன்னா 200 நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1000 rupees, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 200 அப்படின்னா 50 இந்த மாதிரி கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் 500 இன்வெஸ்ட் பண்ணால் 1000 rupees கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா டபுளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். இதிலே பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில கேம் பார்த்தீங்கன்னா டபுளாக கிடைக்கும், ஒரு சில கேம் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டுறது கிடைக்கும். எதுக்கு அப்படியே கட்டுற அமௌண்ட் மட்டும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இது இந்த 300 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த 300 பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பெட் கட்டி 300 பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே டெய்லி 10 rupees பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ என்கிட்ட இருக்க 300 வச்சுன்னா நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்.
ஓகேங்களா? நான் இப்போ கொண்டர் கடிச்சு க்ளைம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கடைசியாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுற ஆப்ஷன், உங்கள் ஃப்ரெண்டுக்கு இன்வைட் பண்ணி அப்படின்னா 18 ரூபா வரும். ஸோ எவ்வளோ பேருக்கு வேணால் இன்வைட் பண்ணலாம். நீங்கள் ஒரு 10 பேருக்கு இன்வைட் பண்ணாவே பார்த்தீங்கன்னா 100 ரூபாச்சு. ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10 ரூபா நீங்கள் க்ளைம் பண்ணிட்டே இருந்தால் கூட 100 ரூபா 200 ரூபா பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கையிலேருந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நிறைய பார்த்தீங்கன்னா என் பண்ணலாம். இல்லை எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை, சும்மா ரெஃபர் இல்லை இந்த மாதிரி ஃப்ரீயாக கிடைக்கிற மணி வச்சு என் பண்ணுறோம்னா முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா கம்மியாக வந்து நம்ம வந்து முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ருபீ வரையும் நம்ம ஃப்ரீயாகவே பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி தான் பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நான் பார்த்திங்கன்னா 300 பார்த்திங்கன்னா பெட் கட்டிட்டேன். ஸோ என்னோடய 300 பார்த்திங்கன்னா இப்போ போயிடுச்சு பார்த்திங்கன்னா. ஸ்டார்டிங் 300 எனக்கு கொடுத்தாங்க, இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து காட்டாது. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு கேம் வச்சு பார்த்திங்கன்னா அதை வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு 10 ருபீஸ் கார்டு பார்த்திங்கன்னா. ஸோ க்ளைம் பண்ணுற ஆப்ஷன்ஸ் மாதிரி எனக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க எதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சோம். அதில் போய் டெய்லி பார்த்திங்கன்னா டைமிங் கொடுத்தாங்க, நீ போய் க்ளைம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் உள்ளே போயிட்டேன். இப்போ அதை நீங்கள் க்ளிக் பண்ணுமே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 10 ருபீஸ் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரிஜினல் அமௌண்ட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளைம் ஆயிரும். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேலே பார்த்திங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ அவைலபிள் பேலன்ஸ் வந்து 10 ருபீஸ் ஆகிடுச்சு பார்த்திங்களா. அதில் பார்த்திங்கன்னா டைமிங் பார்த்திங்கன்னா கீழே ஓடும். ஸோ அந்த 1 ஹவர் போட்ட டைம் 2 ஹவர்ஸ் போட்ட டைம் பார்த்திங்கன்னா போயிட்டு போய் நீங்கள் க்ளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். 200 பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்படி க்ளைம் பண்ணுற வரையும் அது பார்த்திங்கன்னா வந்தேனே இருக்கும். சாரி 300 வரையும் க்ளைம் பண்ண வரையும். 300 ஃபுல்லாக க்ளைம் பண்ணப்பறம் கீழே பார்த்திங்கன்னா வித்ரா ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதில் போயிட்டு வந்து ஈஸியாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இல்லை வேறு அதிகமாக நீங்கள் வித்ரா பண்ணணும் அப்படின்னாலும் இதுலேயே பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இருக்கும். 1000 ரூபா 3000 ரூபா வித்ரா பண்ணுற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் வித்ரா க்ளிக் பண்ணவே பார்த்திங்கன்னா நேமு பேங்க் அக்கௌண்ட் நேமு கார்டு நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே வித்ரா வித்ரா ஆப்ஷன்ஸ் இது இப்படி தான் இருக்குது. சிம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட்டில் ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க வித்ரா ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்டர் பண்ணி டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி வித்ரா பண்ணிங்கன்னா டேக்ஸ்லாம் போக பார்த்திங்கன்னா மீதி எல்லா அந்த காசு பார்த்திங்கன்னா வந்துடும். இப்போ 300 வித்ரா அப்படின்னா டேக்ஸ் போக ஒரு 5 ரூபா 6 ரூபா பார்த்திங்கன்னா டேக்ஸ் போயிடும். போக மீதி காசு பார்த்திங்கன்னா அனுப்பிடுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் யார் யாரெல்லாம் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, ஸோ எத்தனை பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இதிலே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் கேமு. ஸோ சிம்பிள் நம்ம கேம் ஆட்ஸ்லாம் இல்லை பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஆட்ஸ் தான் வராது. நீங்கள் ஜஸ்ட் இன்வெஸ்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டு ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் அமௌண்ட் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க, அதை வச்சு ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லை அதுக்கப்புறமும் ஓகே இந்த ஆப் நல்லாயிருக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா அதிலே ரீசார்ஜ் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா. ரீசார்ஜ் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணால் பேங்க்லேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா அமௌண்ட் இதில் வந்துடும். இதுலேருந்து நீங்கள் ஒவ்வொன்றா இன்வெஸ்ட் பண்ணி டெய்லியும் பார்த்திங்கன்னா விளையாட மாதிரி இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு ஆப் தான். ஸோ இதோட ஆப்போட லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேறு ஏதாச்சும் டவுட் அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லை ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா ரெஃபரல் பண்ணி கூட நீங்கள் வந்து 18 ரூபா ஒருத்தங்களுக்கு ரெஃபர் பண்ணாமல் 18 ரூபா ஈஸியாக பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் ரெஃபர் பண்ணிங்கனா 300 ரூபா அசால்ட்டாக பார்த்திங்கன்னா வச்சிடலாம். ஸோ சூப்பராக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இயர் நீங்கள் எப்போ வித்ரா ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இல்லை கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை.